இன்னைக்கு நானா காக்காவும் நானும் ஹீமாவரிய பத்திரமா பாத்துக்கிறோம். சின்சான், வீட்டுக்கு போய் மறக்காம லெட்டர் போடுங்க. ஓகேப்பா. இன்னைக்கு மசாவை வச்சு நல்ல டைம் பாஸ் ஆச்சு, நாளைக்கு யாரு சிக்குவாங்களோ. ஓ, வந்துட்டியா ஷின்சான்? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பாக்குற ஷின்சான்? அப்படியே வேடிக்கை பார்க்காம உள்ள வா. ஓகேக்கா. இங்க மிட்சின் ஒருத்தங்க இருந்தாங்களே, அதாவது எங்க அம்மா எங்க போனாங்க? அவங்க பக்கத்துல ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காங்க. ஓ, அப்படியா? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சில ஆப்பிள்ஸ் குடுக்கலாமே தான் வந்தேன். என்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சுமா மேட்ச்க்கு என்கிட்ட டிக்கெட்ஸ் கூட இருக்கு. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு விடுங்க. ஹலோ, நான் மிச்சி நகர பேசுறேன். என்னது, என்ன சொன்னீங்க? என்ன எப்படி சொல்றீங்க? மாடியில இருக்கிற டேபிள் மேல வச்சிருக்கீங்களா? அவர் ஏதோ முக்கியமான ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டாரா? மன்னிச்சிரு ஹீமாவரி, இத வந்துட்ட உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? மறந்தே போயிட்டேன் ஷின்சான், உன் லஞ்ச் பாக்ஸ் கூட அத நான் கழுவி வச்சிடுறேன். இல்ல இல்ல, அத நானே கழுவிக்கிறேன், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீ ரொம்ப பொறுப்பான பையனா மாறிட்ட போல இருக்கு. ஹீமாவரி ஏதோ சொல்றாளே, என்னவா? அவதானே, அவ என்ன புகழ்ந்துகிட்டு இருப்பா. என்ன மாதிரி ஒரு நல்ல அண்ணன் கிடைக்க அவ குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவா. சொல்ல போனா இன்னும் என்ன பெருமையா நினைப்பா. எனக்கு என்னமோ அவ அந்த மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி தோணலையே. நான் நிறைய ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஷின்சான், மறக்காம அதை எடுத்து சாப்பிடு. என்ன? கண்டிப்பா. ஆனா முதல்ல நான் கைய கழுவிட்டு அப்புறமா தான் வந்து சாப்பிடுவேன். நீ எங்க போயிட்டு இருக்கிறது கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கா அக்கா? அது ஹீமாவரிக்கு மட்டும்தானா? எனக்கு கொஞ்சம் தரமாட்டீங்களா? தரலாம், ஆனா நீ ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும் ஷின்சான். ஹீமாவரி சின்ன பொண்ணு, அதனாலதான் அவளுக்கு மட்டும் இப்படி மசிச்சு தரேன், சரிதானே? என்ன இருந்தாலும் ஹீமாவரி கிட்ட நான் தோத்து போயிடக்கூடாதே. ஆனா அது எனக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கேன். அதுவும் நீங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கும். சொன்னா கேக்குறாளா நீ? அப்ப சரி, உனக்கு தரேன். இதோ உனக்காக தயாராயிட்டு இருக்கு. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. இந்தா நல்லா சாப்பிடு. என்ன? அண்ணா, எஸ்கியூஸ் மீ அக்கா. ஊட்டி விடுங்கோ. ஆனா நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லையே. இல்ல இல்ல, நானும் குழந்தைதான். எனக்கும் ஊட்டி விடுங்க, எனக்கும் ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க. சரி சரி, அடம் பிடிக்காத, விடுங்க. உங்களுக்கு தாராள மனசாக்கா. ரொம்ப வாண்டு பையனா இருக்கியே. சரி, காட்டு. ஓ, யாரோ பெல் அடிக்கிறாங்க. இது வரே வரே. வாய்க்கு வயிற்றுக்கு எட்டலையே. யாரு? ஆட, நீ ஷின்சானோட ஃப்ரெண்டு தானே தம்பி? உன் பேரு? வணக்கம். வணக்கம் வணக்கம். ஷின்சான் வீட்டுலதாக்கியா? என்ன வேணும் உனக்கு? என்னப்பா இப்படி கேட்ட? இங்க பாத்தியா, நம்ம விளையாட ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து பேசு மசாவ். இல்லக்கா, மசாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அதனால அவன் உடனே கிளம்பி போக போறான். அந்த கேமை என்கிட்ட கொடுத்து கிளம்பு. இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு போலனா உன் அம்மா திட்டுவாங்கல்ல. மசாவ் இப்ப கிளம்புறாங்க, அப்புறம் வருவான். ஓ, அப்படியே விஷயம். கொஞ்சம் இரு, நான் உனக்கு ஒண்ணு தர, எடுத்துட்டு போ. என்ன நல்ல வயிறார சாப்பிட்டியா? சூப்பர் அக்கா, எங்க அம்மா செஞ்சத விட நீங்க அருமையா செஞ்சு குடுத்திருக்கீங்க. சூப்பர். நான் என்ன உங்க அம்மா கிட்ட சொல்லி தினமும் இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, இதெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த தேவையில்லை.
ஆனா இத செய்யறது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்காது. வேண்டாம்னா வேண்டாம், நீங்க விடுங்களேக்கா. இந்த பொம்மையை வச்சு விளையாடணுங்கிறியா? ஹீமா வரைக்கும் இதை விட்ட வேற எதுவும் தெரியாது. அப்ப சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம். நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். அந்த பொம்மை உனக்கு, இந்த பொம்மை எனக்கு, டீல் ஓகே? என்ன புரிஞ்சுதா? நான் இன்னும் கொஞ்சம் பிளேட் எடுத்து வச்சுக்கவா? உங்களுக்கு இல்லாமல வச்சுக்கோங்க. இந்த சாப்பாட்டை செஞ்ச உங்களுக்கு இப்ப ஒரு ஓ போடுவோமா? எல்லாரும் வாங்க, நம்ம சாப்பிடலாம். ஆமா, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சதான் செஞ்சு வச்சிருக்கேன், கூட கிரீன் டீயும் இருக்கு, சாப்பிடுங்க. அப்படின்னா சரி, நாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேக்கணும். என்ன சொல்லுங்க? நாம வளர்த்த செல்ல டாகி குட்டிக்கும் ஆனும், இவர்கிட்ட உதவி கேக்கலாம். ஆக்ஷன் காமனா? இப்போ இவரை கூப்பிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுக்கா நம்ம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப இவரை விட்டா அதை கண்டுபிடிக்க வேற யாராலையும் முடியாது. என்னாக போகுதுன்னு பதட்டமா இருக்கு. எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது. என்னாச்சு ஹீமா வாரி, உனக்கு தூக்கம் வருதா என்ன? கண்ணுறங்கு செல்லமே, நீ நிம்மதியா கண்ணுறங்கு, நல்லா கண்ணுறங்கு. எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இந்த தாலாட்டை கேட்கும் போது அப்படியே தூக்க தூக்கமா வருதே. நல்லா கண்ணுறங்கு. நான் என்ன அறியாமையா தூங்கிட்டேனா? நான் இப்படி எல்லாம் தூங்க மாட்டேனே, எப்படி தூங்கினேன்னு புரியலையே. ஹீமாவரிய தூங்க வச்சுட்டு அக்காவும் தூங்கிட்டாங்களா? பண்ணல ஷின்சான். பரவாயில்லக்கா, விடுங்க, தூக்கத்துல இதெல்லாம் சகஜம் தானே.